இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 16, 2022 தமிழ் சுபக்ருது வருடம் ஆடி மாதம் 31ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. ரேவதி நட்சத்திரம் இரவு 9:07 வரை, அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். பஞ்சமி திதி இரவு 8:19 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. சித்த யோகம் சிம்மம் மற்றும் கன்னிராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன், துலாமில் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு சந்திரன். இரவு 9:07 சந்திரன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி, இன்று நாள் முழுவதும் மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய சங்கடமான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். எதுக்கு கவலைப்படுறதுன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், தாயாரின் ஆரோக்கியம், வீடு மனை மாற்றுவது, இப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாமே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நிலையில்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிற இடமா இல்லை வேறு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. சொந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆஃபீஸ் மாற்றலாமா இல்லை இங்கேயே வச்சுக்கலாமா, அப்படியே ஒரு குழப்பத்திலேயே இருக்கீங்க. 10ஆவதுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க அதிகமாக குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நட்பு வட்டத்தினால் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கும், உங்கள் நட்பு வட்டத்திடம் நீங்கள் முரண்பாடான கருத்துக்களை சொல்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள், எதிரிகள் உங்களுடன் மோதுவதற்கு தயாராக இருக்காங்க, நீங்களும் அதற்கு தயாராக ஈடுகொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத விஷயமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. வண்டி வாகனத்தில் ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்கள். லீகல் என்டாங்கிள்ஸ்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லீகல் என்டாங்கிள்ஸ்மெண்ட்னால் நீங்கள் வண்டியில் போகும்போது சிக்னல் கிராஸ் பண்ணுறதுக்கோ சிக்னலை ஸ்கிப் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் போலீஸ்கிட்ட மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தவறுகள் இழைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை அரசு அதிகாரிகளிடமோ சற்று சங்கடங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்த வரை உங்களுடைய நேர்மையை கடைபிடிப்பது நன்மையை ஏற்படுத்தும். தேவையில்லாத பண விரயங்கள் ஏற்படுகின்ற நாள், தூக்கமின்மை ஏற்படும் நாள். ஆனால் ராத்திரி 9 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனால மனசில் ஒரு தெளிவும் நம்பிக்கையும் துளிர்விடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாள். ரிஷப ராசி, ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த சனியின் பார்வையில் இருக்காரு, சனியின் பார்வையில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டு பின் தெளிவடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் குழப்பம் ஏற்படுறதுக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் தான் காரணமாக இருப்பார். இன்றைக்கி ராத்திரி 7:21 மேல் சூரியன் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிடுவார். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. இரவு 9:07 லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. விரயஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறதுனால எந்த கெடுபலனும் உங்களுக்கு ஏற்படாது. மனசில் ஒரு குழப்பமும் கவலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய அலுவல் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடுமாற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். என்னதான் மனக்கவலை இருந்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாத வண்ணம் குரு பார்வை சாதகமாக இருக்குது. குரு என்னதான் வக்கரமாக இருந்தாலும் சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால இரு வக்கர கிரகங்கள் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை ஏற்படுத்தாது, நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற சாதகமான நாள். இருப்பினும் மனக்கவலைகள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலைகள் இரவு 9:00 மேல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இரவு 9:00 மேல் மனக்கவலைகள் அதிகரிக்கும். விரயங்கள் ஏற்படுகின்ற நாள், தூக்கமின்மை ஏற்படும் நாள். மிதுன ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தசமஸ்தானத்தில் வக்கர குருவோடு சேர்ந்து வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறது. உங்களுடைய தொழில் அல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும்.
தொழிலில் மாற்றம் ஏற்படும், தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும், நண்பர்கள் வட்டம் உதவிகரமாக இருப்பார்கள், புதிய நபர்களை சந்திப்பதற்கு, அதுவும் உங்களுடைய ஜாதியோ உங்களுடைய மதமோ உங்களுடைய இனமோ சாராத ஒரு புதிய நபரிடமிருந்து உங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய தொழில் விருத்திக்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று 9:07 சந்திரன் லாபஸ்தானத்துக்குள்ள வருது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான நல்ல செய்திகள் தொலைபேசி மூலமாகவோ இமெயில் மூலமாகவோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாள். கடக ராசி. பாக்யஸ்தானத்தில் வக்கர குருவோடு சேர்ந்த சந்திரன் வக்கர சனியின் பார்வையில் இருக்கிறது, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. உங்கள் மனசில் குழப்பத்தை சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஏற்படுத்துகிறாரு. ராசியில் இருக்கிற சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு எதிர்மறை நபர்களை சந்திப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறார்கள். முடிந்தவரை இன்று அந்த மாதிரி நபர்களிடமிருந்து விலகி இருப்பது நல்லது. அதே சமயம் தந்தை வழியில் சில குழப்பங்கள், ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாத வண்ணம் குரு சாதகமாக செயல்படுவார். மற்றபடி உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளில் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. 9:07 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்கு 10 பயிற்சி ஆகிறதும், அந்த 10 அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றியடையும். சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் மாற்றத்தை செய்வதற்குண்டான யோகமும், கடல் கடந்து முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இன்று உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற சங்கடமான நாள், மன உளைச்சல் ஏற்படுத்தும் நாள். சிம்ம ராசி. ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் வக்கர சனியின் பார்வையில் இருக்காரு, வக்கர குருவின் பார்வையில் இருக்காரு. இன்று முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எடுத்த காரியத்தில் எல்லாம் தடை ஏற்படுத்தும், தடங்கல்கள் ஏற்படுத்துவதற்குண்டான சூழ்நிலைகள் இருக்கு. மனச்சங்கடங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலையும் இருக்கிறதுனால சற்று கவலைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலைகள் மட்டுமல்லாமல் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பதவியில் நீடிப்பதற்குண்டான சங்கடங்கள் நிகழ்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அவப்பெயரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று மன உளைச்சல் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. முடிந்தவரை உங்களுடைய நற்பெயரை களங்கப்படுத்தி கொள்ளாமல் இருக்க முயற்சி பண்ணுவது தேவையில்லாத பிரச்சனைகளை வராமல் தடுக்க உதவிகரமாக இருக்கும். இன்று உங்களுக்கு வீண் விரயங்களும் மனக்கவலைகளும் வார்த்தைகளில் குழப்பமும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கன்னி ராசி. சப்தமஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நட்பு வட்டத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய கடல் கடந்து தொடர்புள்ள நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. அதனால் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். விரயாதிபதி சூரியன் சனியின் வக்கர பார்வையில் இருக்கிறதுனால கடல் கடந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு யோகமான பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்றது. 9:07 சந்திரன் 8 பயிற்சியாகி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகின்றது. இந்த சந்திராஷ்டமத்தினால ராத்திரி வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமான சங்கடங்கள் குடும்பத்தில் ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. குறிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் இதுவரை பாராமுகமாக இருந்ததினால் வரக்கூடிய குழப்பமாக இருப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. இன்று பகல் முழுவதும் சந்தோஷமும் 9:09 மேல் மனச்சஞ்சலமும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். துலாம் ராசி. 6 இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது அஃபீஷியல் சைட்டில் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுடன் பணியாற்றும் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு விமர்சனங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அவர்கள் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாரிடமும் விலகி இருப்பது நல்லது, நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. குறிப்பாக அடுத்தவர்களின் எதிர்பாலின தொடர்புகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும். அதனால் விலகி இருப்பது நல்லது.
மேலதிகாரிகள் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு சங்கடங்களும் பதவி மாற்றமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. இரவு 9 மணிக்கு மேல் சந்திரன் உங்கள் சப்தமஸ்தானத்துக்கு வரதுனால நண்பர்கள் வட்டமே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அவர்கள் உங்களுடன் இனிக்க இணைக்க பேசுவதற்குண்டான வாய்ப்பை பெறுகிறீர்கள். அதன் காரணமாக யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாத குழப்பத்தில் இருக்கிறீங்க. இன்னைக்கு முழுவதுமே நண்பர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். விருச்சிக ராசி. 5ஆம் இடத்துல சனியின் வக்ர பார்வையில் குரு சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகளால் ஆதாயம், கலைத்துறை நண்பர்களுக்கு வளர்ச்சி, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் கிடைக்கிறதுக்குண்டான யோகமான பலன்கள் ஏற்படுகின்றன. சமூகத்தில் அந்தஸ்து உயர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் தசமஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான புதன் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுடைய சுயமுயற்சிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியே அன்றி அடுத்தவர்களின் சப்போர்ட் இல்லாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் உங்களிடம் சற்று அதிகப்படியான உரிமை எடுத்துக்கொண்டு கோபத்துடன் பேசுவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ள நாள். 2ஆம் இடத்து அதிபதியான குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசினாலும் நிதானமாக பார்த்து பேசுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சங்கடத்தில் அழுத்தி கொள்ளாதீர்கள். இன்று 9:07 சந்திரன் 6ஆம் இடத்திற்குள்ள பயிற்சியாகி ராகுவோடு இணைகின்ற காரணத்தினால வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுவதற்கோ அல்லது ஏற்கனவே செய்த வெளியூர் பிரயாணங்களுக்காக வீண் செலவுகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்களை முடித்து கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தினம். தனுசு ராசி. 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். மனோபலத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எதிரிகளால் உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். பெண்களின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கிய செலவுகள் சம்பந்தப்பட்ட அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அதுவும் ஒரு மனக்கவலையை ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு. தொழில் வேலை உத்தியோகத்தில் முன்னேற்றம் காண்பதற்கும் தொழிலில் வியாபார வளர்ச்சி ஏற்படுவதற்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் தொடர்புகள் மூலமாக சில சங்கடங்களை சந்திப்பதற்கும் அதற்கு உங்களுடைய வார்த்தைகளே காரணமாக இருப்பதற்கும் உண்டான சங்கடமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. 9 மணிக்கு மேலே தேவையில்லாமல் அக்கம் பக்கத்தினர் அல்லது மாடி வீட்டிலேயோ கீழ் வீட்டிலேயோ இருக்கிறவங்கக்கிட்ட கோபப்பட்டு பேசிடாதீங்க. இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பிடிவாத குணம் 9 மணிக்கு மேல் மீண்டும் தலை தூக்கக்கூடிய சங்கடமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள தினம். மகர ராசி. 3ஆம் இடத்துல மனசுக்கும் குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் விதத்தில் குரு சந்திரன் சேர்க்கை விரயங்கள் குறைந்து செலவுகள் குறைந்து லாபங்கள் அதிகரிக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 9 மணி 7 நிமிஷத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு சந்திரன் பயிற்சியாகி உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு முடிவுரை கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்க, அரசு உத்தியோகத்திலேருந்து வெளியில் வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இன்று காத்து கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக வளர்ச்சி ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பாராத செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று முழுவதுமே உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற நாளாக இருந்தாலும் 9 மணிக்கு மேல் வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள். கும்பராசி. 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்த சந்திரன், வக்ர குருவோடு சேர்ந்த சந்திரன் கடன்களை அடைப்பதற்குண்டான பணவரவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதிர்மறையாக செயல்பட்டு உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அந்த குழப்பத்தில் நீங்களும் சிக்கிக்கிட்டு தேவையில்லாத தண்ட செலவுகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. அடுத்தவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
குறிப்பாக வாழ்க்கை துணை மற்றும் எதிர்பாலின நண்பர்களின் தொடர்புகள் மூலமாக ஏற்படுகின்ற செலவுகள் உங்களுக்கு சேமிப்பை கரைப்பதற்கோ கடன்களை கரைப்பதற்கோ வாய்ப்பு ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களை நிரந்தர கடன்காரர்களாக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் உங்கள் குடும்பத்தார். கவனத்துடன் இருப்பது நல்லது. நல்ல குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சாதகமான நாள் இரவு 9 மணிக்கு மேல் குடும்பத்தில் நிம்மதியான செய்திகள் வருவதற்குண்டான சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டு கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய நாளாக இருக்கும். மீன ராசி. ராசியில குரு சந்திரன் சேர்க்கை மனோபலத்தை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. குழந்தைகள் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க. குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படும். குழந்தைகளுடைய குரூக்கட் திங்கிங்னால சில புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் இருக்கு. இந்த பதவி உயர்வுங்கிறது வந்து உங்க குழந்தைகளால் வரக்கூடிய பதவி உயர்வு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சாதகமான பலன்களும் சமூக அந்தஸ்தும் உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபார செழிப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக தனலாபம் அதிகரிக்கும் வாய்ப்பும் இருக்கு. கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கையானது உங்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் 2ஆம் இடத்ததிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், பண வரவை ஏற்படுத்தும். கடன் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் மன நிறைவு ஏற்படுவதற்குண்டான சாதகமான நாள் இன்று முழுவதும் உங்களுக்கு பண வரவு ஏற்படும் நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி. வணக்கம்.